ஹலோ ஆல், இன்னைக்கு சைக்காலஜி டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேண்டமாக இருக்கக்கூடிய 10 சைக்காலஜி ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி தன்னுடைய தவறுகள் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்களாம். ஸோ இது நீங்கள் தப்பாக எழுதியிருக்கீங்க, இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, இல்லை இல்லை அதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அதை சமாளிப்பாங்களே தவிர, அந்த ஒரு ஃபால்ட் அப்படின்றத அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்களாம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாராவது உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அந்த ஒரு பர்சன் உங்களால் இம்ப்ரெஸ் ஆகிருப்பாங்க. ஸோ உங்களால் அவங்க இம்ப்ரெஸ் ஆனதுனால தான் அவங்க திருப்பி உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்களாம். அதே மாதிரி ஒரு பர்சனுடைய கேரக்டர் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் இருப்பார் இல்லையா, அந்த ஸ்டாஃப் அவர் எப்படி நடத்துகிறாரு அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னாலே அவங்களுடைய பேசிக் கேரக்டர் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருமா. அதே மாதிரி ஒரு பர்சன் வந்து ரொம்ப அட்டென்ஷனாக இருக்காங்க. ஸோ அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுல ரொம்ப அட்டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்களாம். ஸோ அவங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப அதிகமாக டக்கு டக்குன்னு முடிவெடுக்காமல், இல்லை எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காமல், அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்ப அவங்க கைக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, எமோஷன்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற ஒரு எமோஷன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கோபம் தான். ஸோ நீங்கள் ரொம்ப கோபமாக இருக்கும் பொழுது மற்ற பர்சன்ஸோட நீங்கள் நிறைய யோசிப்பீங்களாம். ஸோ புது புது யூனிக் ஐடியாஸாக இருக்கட்டும், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மற்ற எமோஷனல் ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்பொழுது இந்த ஆங்கர் அப்படின்றதுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்படின்றது தான். அடுத்தது, பொதுவாகவே மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க நிறைய தவறுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். சப்போஸ் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னா, சில முக்கியமான முடிவுகள்லாம் அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படின்றது தான் கரெக்ட். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலுமே அதை தவறாக போய் முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சன் வந்துட்டு நிறைய கையாட்டி கையாட்டி பேசிகிட்டே இருக்காங்க, நிறைய கையில் வந்து மூமெண்ட்ஸ் கொடுத்து பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்க சொல்கிற விஷயங்கள் 100க்கு 100 உண்மை அப்படின்றது தான். ஸோ எந்த ஒரு பர்சன் அவங்கக்கிட்ட பேசும்பொழுது ரொம்ப அவங்களுடைய ஹேண்டெல்லாம் மூமெண்ட்ஸ் கொடுத்து பேசினாங்க அப்படின்னா, அவங்க சொல்கிறது உண்மை அப்படின்றது தான். சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பயப்படுவாங்களாம். அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா அடுத்த நாளே நமக்கு ரொம்ப சோகம் அதிகமாக வந்துடுமோ அப்படின்ற பயத்தினாலேயே கொஞ்சம் சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணிப்பாங்களாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும், மனசார நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய மணி இருக்கும் இல்லையா, பணம், அதை நீங்கள் மற்றவங்களுக்காக ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்றது தான். அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்களுக்கு கிடைக்கணும், இல்லைனா ஒரு லாங் லாஸ்டிங்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அது குறிப்பிட்ட ஒரு ஏஜில் பில்ட் ஆகுமா. அது என்ன ஏஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 16 to 28. ஸோ இந்த 16 to 28க்குள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது லைஃப்பில் ரொம்ப நாளைக்கு வரும் அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம், சைக்காலஜியில் இருக்கக்கூடிய 10 ரேண்டம் ஃபேக்ட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இனி வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் நிறைய டாபிக்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.